வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு செய்யலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோலோ விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதுடன் புதுப்பிக்கப்பட்ட டிடி புதிகை சேனலை டிடி தமிழ் என்ற பெயரில் தொடங்கி வைக்கிறார். ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வருகின்ற 22ஆம் தேதி அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமர் கோவில் திறப்பிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை என்றும், அங்குள்ள மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதால்தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓசூர் தாலுகாவில் புதிய மருத்துவமனை கட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை இன்று திறக்கப்பட உள்ளது. இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி ராமேஸ்வரம் தீவுப்பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. இன்று சென்னைக்கு வருகை தர உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரை நேரில் சந்திக்க உள்ளார். தை கிருத்தியை முன்னிட்டு திருப்போரூரில் முருகப்பெருமான் சுவாமியின் 60 வீடுகளை போற்றும் விழா நடைபெற உள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த 31 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்துள்ளது. ராமர் கோவில் நினைவு தபால் தலைகளையும் உலகம் முழுவதும் ராமர் குறித்து வெளியிடப்பட்ட தபால் தலைகளின் புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழகம் வருவதையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று சென்னையில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 31ஆம் தேதி வரை சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி ஆதார் அட்டையை பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை நடைபெறும் கோலோ இந்திய போட்டிகளை காண விரும்பும் பொதுமக்கள் மேற்கண்ட இந்த செயலி அல்லது இணையதளத்தில் பதிவு செய்து போட்டிக்கான அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞர் அணி 2வது மாநாட்டின் சுடர் ஓட்டத்தை இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக பொதுக்கூட்டமானது வருகின்ற 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை வருகின்ற 24ஆம் தேதி திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக சாம்பியனை வீழ்த்திய பிரக்ஞானந்தா அவர்கள் இந்திய செஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பின்னுக்கு தள்ளி பிரக்ஞானந்தா அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.